வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஆடை படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோனா அமலா பண்ண நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவேக் பிரசனா, விஜய் ரம்யா இவங்களாம் இந்த படத்தில் ஒரு கோ ஆர்டிஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன, படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்ப்போம். ஆடை படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமலா பால் வந்து ஒரு போல்டான ஆம்பளைக்கு நிகரான ஒரு பொண்ணாக இருக்காங்க. இவங்க வந்து அப்பப்போ ஒரு சேனலில் வந்து நியூஸ் வாசிக்கிறது, ஃப்ராங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் அமலா பால், அப்புறம் விவேக் பிரசன்னா, விஜய் ரம்யா, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பில்டிங்கில் போய் தண்ணி அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அங்கே போய் தண்ணி அடித்ததுக்கப்புறம் போதை தெளிஞ்சு அமலா பால் எழுந்திரிச்சு பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாக ஒட்டு துணி இல்லாமல் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம், அதே சமயம் அமலா பால் அந்த பில்டிங்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமலா பால் சொல்லலாம். அமலா பால் வந்து இதுக்கு முன்னாடி ஹோம்லி லுக்காக நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு மாடர்ன் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தமிழ் சினிமாவில். ஆனால் அதையும் வந்து ஏற்று நடிச்சிருக்காங்க, நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி தெல்லாக இறங்கி நடிச்சிருக்காங்க அமலா பால். ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூடாகவே நடிக்கணும், அதே சமயம் வந்து பார்க்குறவங்களுக்கு முகம் சொல்லிக்கூடாது, எல்லாருக்குமே நம்ம மேலே ஒரு கரிசனை வரணும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட எமோஷனையும் கொட்டி, அதே சமயம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது ஒரு ரக்கடான ஒரு பொண்ணாக நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் பண்ணும்போது நம்ம அமலா பால் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம விஜய் ரம்யா, அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா. விஜய் ரம்யா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்பப்போ ஒரு சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து இவங்களுக்கு நடிக்க வச்சுருக்காங்க. விவேக் பிரசன்னா பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு யங் பாயாக தெரிகிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த சேதுபதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக வந்து சிந்து பாத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து ஒரு வயசான ஆளாக தான் பார்த்துட்ருந்தோம். இதில் பார்க்கும்போது ஒரு டிவியில் ஒர்க் பண்ணுற ஆள் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலாக லுக்காக இருக்கார் நம்ம விவேக் பிரசன்னா. ஸோ இந்த படத்தில் வந்து இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் படத்தோட டெக்னிக்கல் வைஸாக யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணது விஜய் கார்த்திக். விஜய் கார்த்திகோட சினிமாட்டோகிராஃபி வந்து படத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் வந்து ஒரு பொண்ணு வந்து அரை நிர்வாணமாக காட்டணும், அதே சமயம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் எடுத்தால் அந்த விஷயம் வந்து கரெக்டாக செட் ஆகுமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சீன்லையும் படத்தில் வந்து அமலா பால் வந்து அப்படி ரொம்ப நியூடாகலாம் காட்டவே இல்லை. அப்பப்போ அந்த ஒவ்வொரு நியூடாக காட்டுற இடத்துல தான் வந்து நம்மளோட லைட்டிங் ஒர்க் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த படத்தில் வந்து லைட்ஸ் மேனெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அமலா பால் காட்டுற ஒவ்வொரு போர்ஷன்லையும் வந்து அந்த ரெட் லைட் காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஷேடோ காட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லைட்ஸ் மேன் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க். விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து இந்த படத்தில் அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டார்டிங் காட்டும் போதே ஒரு நங்கேலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டணும். அது வந்து பழைய வரலாறு, அந்த கதையெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் வந்து இந்த மார்பக வரியெல்லாம் காட்டி போட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அமலா பால் வந்து ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு லைட்டர் பற்ற வைக்கும் போதெல்லாம் அதில் வந்து ஒரு பொம்மைகள்லாம் வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் தான் விஎஃப்எக்ஸ் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிடுது. அதே சமயம் வந்து இந்த படத்தினுடைய மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார். பிரதீப் குமாரோட பிஜிஎம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பயமுறுத்துது ஒவ்வொரு டைம், அதே சமயம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணவும் வைக்குது. அந்த படத்தினோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு விஷயம் தெரியும், நீ காண்பதெல்லாம் அப்படிங்கிற ஒரு டோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது படத்துக்கு வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட மியூசிக் வந்து சூப்பராக ஆப்ட் ஆகிருக்கு. அடுத்து இந்த படத்தோட இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னகுமார். ரத்னகுமார் இதுக்கு முன்னாடி மேயாதமான் அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அவர் இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வேரியேஷன் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெக்குலியரான ஒரு டைரக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லாகவே ஒரு சீட்டேஜ் த்ரில்லராகவே இயக்கியிருக்காரு. அதே சமயம் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது அமலா பால் நிர்வாணமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு நம்ம கதைக்குள்ளே கொண்டு போயிடுறாரு இந்த படத்தோட இயக்குனர். அதே சமயம் வந்து விவேக் பிரசன்னாவை காட்டுற விதம் வந்து சூப்பராகவே காட்டியிருக்காரு. ஏன்னா மேதாமனில் வந்து ஒரு லோக்கலான ஒரு பையன், அவங்கள வந்து எப்படிலாம் காட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி காட்டியிருந்தாரு. இதில் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டியிருக்காங்க விவேக் பிரசன்னாவை. அதே சமயம் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா விஷயங்களை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து சொன்ன வந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். ஸோ எல்லோரும் மறக்காமல் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அதே சமயம் பெண்கள், இந்த படம் மாடர்ன் சுற்றிட்டு இருக்கிற பெண்கள்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ எல்லோரும் மறக்காமல் தியேட்டருக்கு போய் பாருங்கள். இந்த படம் வெற்றியடைய தேடை ரிப்போர்ட் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.